தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தி தென்காசி மாவட்டம் திருமங்கலம் கொல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் அப்பகுதியில் தண்ணீர் தேங்கி மக்கள் அவல நிலைக்கு ஆளாகியுள்ளனர். ஆன்மீக செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், தற்போது மாநகராட்சி தரப்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா, விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக சாரா, அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு மற்றும் நேற்று முன்தினம் இரவு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படாத காரணத்தினால் மலைப்பகுதிகளில் இருந்து வரும் மழை நீரானது கால்வாய்களில் நிரம்பி ஆங்காங்கே சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. குறிப்பாக புளியரை பகுதியில் உள்ள திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள வாறுகாலானது தூர்வரப்படாமல் உள்ள நிலையில் அதிலிருந்து வெளியேறும் தண்ணீரானது திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் பாய்ந்து வழிந்தோடி வருகிறது. அதேபோல் புளியரை தட்சிணாமூர்த்தி நகர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அந்த பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் வசித்து வரும் 200 மேற்பட்ட வீடுகளில் வசித்து வரும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி உள்ள நிலையில் அதனை சரி செய்ய உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புளியரை ஊராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருந்தபோதும் அப்பகுதியில் ஒரு மாதத்திற்கு முன்னரே புதிய வாறுகால் அமைத்துள்ள நிலையில் தற்போது அதில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீரானது வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது சாரா. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.